என்னுயிர் தலைவன், தமிழகத்தின் ஒப்பற்ற ஒரே தலைவன், எங்கள் மதிப்பிற்குரிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, இன்று கை தட்டி கொண்டிருக்கின்ற நாம் வெகு விரைவில் சட்டமன்றத்தின் மேடையை தட்டி ஒரே கையெழுத்தில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகின்ற இந்த அதானி துறைமுகம் உள்ளிட்ட சாகர்மாலா திட்டத்தினை நிராகரிப்பது என்று நாம் தமிழர் கட்சி உறுதியேற்று உங்கள் முன் நிற்கிறேன். அதற்கான காரணகர்த்தாவாக, அதற்கான தலைமையின் நாயகனாக இருக்கும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானே வாழ்த்தை பெற்று அவரை வணங்கி, எனது உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை சொல்லி துவங்குகிறேன். நான் படியேறும் போதே எனது உடன்பிறப்பு சகோதரி 5 நிமிடம் என்று சொன்னார். நான் 13 பக்கத்திற்கு தகவல்களை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன தகவல் என்றால், நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதானியின் துறைமுகத்தால் சென்னை மக்களுக்கு பிரச்சனை. நான் சொல்லுகிறேன், இது அதானி துறைமுகத்தினால் சென்னை மக்களுக்கு பிரச்சனை அல்ல, இந்த சாகர்மாலா திட்டத்தால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள மக்களுக்கும் பிரச்சனை. ஏன் அதானி துறைமுகத்திற்கும் சாகர்மாலாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு முடிச்சு சொல்லுகிறேன், கேளுங்க. மத்திய அரசு கிட்டத்தட்ட 374 இடங்களில் கடலிலும் கரையிலும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறது. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையினுடைய அனுமதிக்காக அந்த திட்டம் காத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அது எந்த பகுதி என்றால், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திலிருந்து திருவாரூர் மாவட்டம் வரை கடலிலும் கரையிலும் இந்த ஹைட்ரோ கார்பன் மூலம் எரிகுழாய் மூலம் எடுக்கின்ற எண்ணெயை, ஆயிலை, கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கின்ற மையம் நாகப்பட்டினத்தில் உள்ள வாஞ்சூர் பகுதியில் சிபிசிஎல் என்ற நிறுவனத்தால் இதுவரை 1 மில்லியன் மெட்ரிக் டன் கிலோ எடுத்த அந்த கச்சா ஆலை சுத்திகரிப்பு இப்போது அதன் விரிவாக்கமாக, எப்படி 1 டன்னு நிறுவனத்தினுடைய 1 மில்லியன் மெட்ரிக் டன் நிறுவனத்தினுடைய விரிவாக்கம் 9 டன்னா, அந்த 9 டன் மில்லியன் மெட்ரிக் தன்னுடைய அந்த ஆயில் சுத்திகரிப்பு ஆலை அதே நாகப்பட்டினம் மண்ணில் வர இருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் மூலமாக எடுக்கப்படுகின்ற ஆயில் இந்த துறைமுகம் வழியாக வந்து அந்த குழாய்கள் மூலமாக கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைக்கு சென்று பிறகு அது யார் யாருக்கு போய் கமிஷனாக போய் சென்றடைய போகிறதோ, இந்த திட்டத்தினுடைய ஒட்டுமொத்த நீட்சிதான் சாகர்மாலா. இதற்கான கட்டுமானங்களும், இதற்கான துறைமுகங்களும், இதற்கான எல்லா திட்டங்களையும் இந்த கடலோர பகுதியில் தான் எடுக்க போகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து வாக்கு செலுத்தும் என் அருமை கடலோடு மக்களே, இந்த சாகர்மாலா திட்டத்தை கொண்டு வந்தது இவர்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்திவிட்டு இப்போதும் வாக்கு செலுத்த தயாராக இருக்க கொண்டும் என் கடலோடி சொந்தங்களே, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கையெழுத்திட்டு வர ஐயா கருணாநிதி தான், ஸ்டாலின் தான். நான் போய் சொல்லுங்க, எழுதும் போதே என் கண்ணில இருந்து தண்ணியா கொட்டுது. யாருக்கு இந்த திட்டத்தை, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? தூத்துக்குடி மண்ணில் 13 பேரை சுட்டு கொண்டாங்க இல்லையா, வேதாந்தா நிறுவனம். அந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு 274 கிணறுகள் அமைச்சு கொள்ளலாம், 116 கிணறுகள் கடல்ல. ஒரு கிணறை சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த வலையும் போட முடியாது, எந்த படகும் போக முடியாது. எங்கிருந்து? மரக்காணத்தில் இருந்து கிட்டத்தட்ட திருவாரூர் முத்துப்பேட்டை காயல் பகுதி வரை எப்படி பழவேற்காடு ஏறி சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்து உயிர்களின் உயிர்மடியாக, கடல் உயிரினங்களுடைய தாய்மடியாக எப்படி பழவேற்காடு ஏறி இருக்கிறதோ, அதே போன்று இந்தியாவிலேயே மிகப்பெரிய துறைமுக கழிமுக பகுதி முத்துப்பேட்டை லகூன், பிச்சாவரம் அலையாட்டு காடுகள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த அலையாட்டு காடுகளுக்கும் கடலோடி மக்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. எல்லாரும் சொல்றோம் அலையாட்டு காடுகளை காடுகளாக பார்த்தோம், மரங்களாக பார்த்தோம், செடிகளாக பார்த்தோம்,
ஆனா எங்க மக்கள் ஒரு தாலாட்டே சொல்லி பாடுவாங்க அலைஞ்சு வரும் அலையாத்தி கட்டையாடி நீங்க ஒதுங்கி மீனவனை கரை சேர்க்கும் போண்டாலும் கட்டையாடி நீங்க என்று தாலாட்டு பாடி அந்த நேரத்திலேயே அந்த சூழியலை எங்களுக்குள் செலுத்தி செலுத்தி வைத்தாருந்தாங்க என்ன சொல்றீங்க காட்டுப்பள்ளிக்கு போனாக்க வேலை கொடுப்போம் கம்பெனி தொடங்கினா வேலை கொடுப்போம் யாருக்கு யாருக்கு வேலை கொடுக்கறது மீனவண்ணா நீங்க யாரு நினைச்சீங்க மீனவண்ணா இன்னைக்கு சொல்றீங்க நீங்க டால்பின் தடை செய்யப்பட்ட மீன் பிடிக்காதீங்க நீங்க திமிங்கிலம் தடை செய்யப்பட்ட மீன் பிடிக்காதீங்க 500 ஆண்டுகளுக்கு முன்பே வேடனையும் டால்பின் என்ற வேடனையும் திமிங்கிலம் என்ற பணவனையும் தெய்வமாக கருதி எங்கள் படகை கவிழ்க்க வரும் போதெல்லாம் வலையில் சிக்கிக்கொண்டு அவர்கள் செத்துவிடக் கூடாது என்று சொந்த வலையை வெட்டிவிட்டு படகை கவிழ்க்க வரும் போதெல்லாம் பெரியாண்டவரை நடந்துவிடு பெரியாண்டவரை நடந்துவிடு என்று சொல்லி அந்த இடத்தை காப்பாற்றியவன் மீனவன் யாருக்கு வேலை கொடுக்குறீங்க 1000 பேருக்கு இல்ல ராஜா 100 பேருக்கு இல்ல கடல் எங்களுடைய தாய்மொழி எங்களுடைய சொத்து கோடிக்கணக்கான பேருக்கானாலும் தற்சார்பு பொருளாதாரத்தை சொல்லி கொடுத்து வேலை கொடுப்போம் யாருக்கு யார் வேலை கொடுக்கறது இங்க உள்ள பெண்களை கொண்டு போய் வாங்க உங்களுக்கு வேலை அனல் மின் நிலையத்தை வந்து கூட்டுங்க பெருக்குங்க அப்படியே படிச்சது ஒன்னு ரெண்டு பொறியாளர்களுக்கு ஒரு வேலை இல்லையா அவருடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தா வாங்க அதிமுக உறுப்பினர்கிட்ட வச்சிருக்கீங்களா திமுக உறுப்பினர்கிட்ட வச்சிருக்கீங்களா அந்த எம்எல்ஏட்ட போய் எழுதி வாங்கிட்டு வாங்க எப்படி கடலுக்கு போனா ஒரு நாள் கை நிறைய காசு ஒரு நாள் ஒண்ணுமே இல்லை ஆனாலும் மனநிறைவோட திரும்பி வந்து முதல் நாள் உடைத்த காசை மறுநாள் வச்சு செலவு பண்ணோம் அவ்வளவு இழப்புமா அவ்வளவு இழப்புமான்னு கேக்குறேன் 1794 ஸ்கொயர் கிலோமீட்டர் கடற்கரைய வேதாண்டா குழுமத்துக்கு கொடுத்துருக்கு 731 சதுர கிலோமீட்டர் கடற்கரையும் நிலப்பரப்பையும் ஓஎன்ஜிசி நிறுவனம் கொடுத்து எடுத்திருக்கு கிட்டத்தட்ட 374 ட்ரில்லிங் அதாவது அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய திட்டத்தை கடல்ல போட போறாங்க இந்த அதானி குழுமம் கரையை வாங்கிருச்சு நம்ம பார்த்தோம் 2000 ஏக்கர் நிலப்பரப்பு வாங்கினாங்க 2300 ஏக்கர் கடலை வாங்கியிருக்கிறார்கள் என் அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் யாருக்கானவர்கள் என்று வருவாங்க ஓட்டு கேட்க வருவாங்க மீனவர்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 456 என் இன சொந்தங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என் அறிவார்ந்த பெருமக்களை நம் இனத்தை கொன்றவர்கள் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 546 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த கடற்கரை மண்ணிலிருந்து நம் சொந்த நிலத்திலிருந்து இந்த தாய் மடியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிற இடம் தெரியாம விரட்டப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் நமக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் இவர்கள் வந்தா நம்மை பாதுகாத்து விடுவார்கள் என்று ஒரு அசாத்திய துணிச்சல் எப்படி பாதுகாப்பாங்க கடற்கரையை வித்தாச்சு மணலை வித்தாச்சு கடலை வித்தாச்சு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஆமைகள் இருக்கக்கூடிய பகுதியில அழிவுகரமான தொழிற்திட்டங்கள் வரக்கூடாது என்று நான் சொல்லல சுற்றுச்சூழல் சட்டம் சொல்லு நான் சொல்றேன் வளர்ச்சி திட்டம் தானே வளர்ச்சி திட்டம் தானே இருந்துட்டு போட்டோம் ஒரு விடயமாவது நீங்க சட்டத்திற்கு பணிந்து நடந்ததுண்டா இதே இந்த அதானி துறைமுகம் உயர் கடலரிப்பு உள்ள பகுதியில எந்த அழிவுகரமான தொழிற்திட்டம் வரக்கூடாது நான் சொல்லல சிஆர்எஸ் நோட்டிபிகேஷன் சட்டம் சொல்லுது ஆனா 7 மீட்டர்ல இருந்து 10 மீட்டர் வரைக்கும் ஏற்கனவே கடலரிப்பு இருக்கு இந்த துறைமுகம் வந்தா 20 மீட்டர் அளவுக்கு உலகத்திலேயே அதிகப்படியான கடலரிப்புக்கு இந்த பகுதி ஆளாக்கப்படும் இந்த நிறுவனத்தினுடைய கட்டுமானத்திற்கு ஒரு நாளைக்கு 200 மில்லியன் லிட்டர் தண்ணியை கொச்சடை ஆற்றிலிருந்தும் வடிகால் பகுதியிலிருந்தும் மீஞ்சூர்ல இருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் இருந்தும் இந்த தண்ணியை மொத்தமா எடுக்க போறாங்க சென்னை மக்கள் ஏற்கனவே எங்கு பார்த்தாலும் நீராக ஓடி முப்போகமும் விளைஞ்சு அப்படியே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறோம் இதுல ஒரு நாளைக்கு 200 மில்லியன் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க நன்றாக புரிந்து கொள்ள அறிவார்ந்த சொந்தங்களே ஒரு நிறுவனம் துவங்க வேண்டும் என்றால் ஒரு இடத்தை நான் காட்டணும் சரி அந்த இடம் சரியில்லை அப்படின்னா மாற்று இடத்தையாவது நான் அந்த அறிக்கையில் காண்பிச்சிருக்கணும் மாற்று இடமே காண்பிக்கப்படல இந்த அதானி துறைமுகத்துல ஏன் நான் இங்கதான் பிக்ஸ் பண்ண கமிட் ஆயிட்ட ஒரு ஆளுக்கு 200 கோடி 300 கோடி காசு கொடுத்துருக்கேன் நான் மாற்று இடம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவ்வளவு துணிவா நிக்கிறாங்க ஒரு காயல் பகுதிகளில் கழிமுக பகுதிகள் இருக்கிற இடத்துல ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய இடத்துல
பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த அழிவுகரமான தொழில்திட்டம் வரக்கூடாது, சட்டம் சொல்லுது. ஆனா பழனியர்காட்டு ஏரியில இருந்து 2.1 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த அதானி துறைமுகம் வந்திருக்கு. நான் படித்து பார்க்கிறேன், நான் எல்லா குறிப்பையும் வச்சிருக்கேன், நேரம் இருந்தா நான் கொடுக்கிறேன், பத்திரிகைக்கு கொடுக்க தயாராத்தான் இருக்கிறேன். என்னென்ன கால அவகாசத்துல கிட்டத்தட்ட இது ஒரு 5,690 கோடி திட்டம், ஒரு 1,400 கோடி திட்டம், இதெல்லாம் சேர்ந்து நாகப்பட்டினத்திலே 29,890 கோடியில் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டம். ஒரு திட்டம் சொல்லுங்க, ஒரு திட்டம் மீனவர்களுக்காக, கடலோடி மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக ஒரு திட்டம். விவசாயிகளை டெல்லியில போராட விட்டீங்க, எங்களை சென்னையில போராட விட்டுருக்கீங்க. இதை விட இவர் கொடுமை என்ன இருக்கு, என்ன இருக்கு? இது மக்களுக்கான ஆட்சி. நீங்க இன்னும் நம்பி கொண்டிருந்தால் நாம் மோசம் போவதை ஒன்றும் யாராலும் தடுத்து விட முடியாது. ஆக பெரும் சக்தியாக இயற்கை வளங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வைத்து விட்டு போக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இளைய தலைமுறை பிள்ளைகள் தாங்கள் இந்த ஒரு நாள் வேலைக்கு போகாமல் இருக்கும் நாளில் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கலாம், தொலைக்காட்சி பார்க்கலாம் என்று தெரிந்து கொண்டிருக்கும் பொழுதே கூட இதே இளைஞர் பெருங்கூட்டம் அடுத்த தலைமுறைக்கான பணவினையை நட்டு நிலத்தில் இருக்கக்கூடிய குடிநீரை பாதுகாக்க வேண்டும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரே அமைப்பு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். யார் நமக்கானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், யார் நமக்கானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுங்க. நான் காட்டுப்பள்ளிக்கு போறேன், அந்த அம்மா கதற கதற என்னால் தாங்கவே முடியல. விவசாயிகள் போராடும் போது என்ன வழி நம் மனதில் இருக்கிறதோ, சொந்த மண்ணிலிருந்து அகதியா விரட்டப்பட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நிரந்தர பட்டாவை பிடுங்கி அவர்களை சொந்த மண்ணிலே அகதியாக்கி வாழ்கின்ற நிலத்திற்கான உரிமை, நிரந்தர உரிமை கூட இல்லாது இந்த மண்ணில் மீனவ மக்களை தவிக்கி விட்டதை தவிர இந்த திராவிட கட்சிகள் நமக்கு செய்தது ஒன்றுமில்லை. ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரே ஒரு வாய்ப்பு. நான் வட சென்னை மக்களுக்கு மட்டும் சொல்ல, மொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் சொல்றேன், நமக்கான உலகை, நமக்கான வாழ்வை, நமக்கான வளத்தை நாமே பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வைக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் முடிவெடுக்கணும். எதற்காக இங்க இளைய தலைமுறை பிள்ளைகள், படித்த பிள்ளைகள், உங்கள் முன்னால் தொண்டை தண்ணி போக, அடி வயிறு வலிக்க வலிக்க, எங்கு சென்றாலும் பரவாயில்லை, என் மக்களுக்கு நல்லது எடுத்து சொல்லியே ஆகும் என்று ஒரு அரசியல் வரலாற்று பெரும்புரட்சியை செய்து வருகிறது நாம் தமிழர் கட்சி. விவசாய சின்னம் உங்கள் மனதில் பதிந்து கொள்ளுங்கள். நாம் தமிழர் கட்சி ஏதோ வந்தவர் போனவரெல்லாம் சேர்ந்து ஒரு வண்ண கொடியை அமைத்து அதை உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியிலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சோழமணியில் வாழ்ந்த மன்னர்கள் எந்த கொடியை தூக்கி சுமந்தார்களோ அதே புலிக் கொடியை கொண்ட வரலாற்று பெரும்புரட்சி செய்கின்ற ஒரு கட்சி நம்மளுடைய கட்சி, உழைக்கும் மக்களுடைய கட்சி. அறிவார்ந்த சொந்தங்கள், புரிந்து கொண்டு கடலோரங்களில் வரக்கூடிய அழிவுகரமான தொழிற்திட்டங்களை ஒருபோதும் வராமல் தடுத்து இருக்கின்ற தொழிற்சாலைகள், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நான் இதன் மூலம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். காற்று மாசுபட்டிருக்கிறது, நீர் மாசுபட்டிருக்கிறது, நிலம் மாசுபட்டிருக்கிறது, இவற்றையெல்லாம் மாசுபட்டு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. 6 மாதத்திற்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த அறிக்கை முறையானதாக இருக்கா என்று நேரடி கள ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சமூக கடமை ஒன்று இருக்கிறது. அந்த சமூக கடமையை மரம் வைத்து காற்று மாசுபாட்டை குறைக்க வேண்டும், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான பேரிடர் பாதுகாப்பு அனைத்து விஷயங்களும் செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் ஒரு துளி கூட கடைபிடிக்காத இந்த வளர்ச்சி தொழிற்சாலைகள் நமக்கு வேண்டாம். பல நாடுகளால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நிலக்கரியினால் செய்யப்படும் அனல் மின் மின்சாரம், அனல் மின் நிலையங்கள் ஜெர்மனி போன்ற வளர்ந்த நாடுகளில் கூட நாடு முழுமைக்கும் 2 துறைமுகங்கள் இருக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, இந்த சென்னையில் 4 இருந்து 5 துறைமுகம் தேவையா என்பதை நான் உங்கள் முன்னால் வைத்து மீன்பிடி துறைமுகத்திற்கே மக்கள் போராடி கொண்டிருக்க, மீனவர்கள் படகை நிறுத்த ஒரு தூண்டில் வலையாக அமைத்துக் கொடுங்கள் என்று ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்க, இவர்கள் வர்த்தக துறைமுகத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் பகுதியில் சாலை போட்டால் கூட ஏன் என்று கேள்வி எழுப்புங்கள். ஏனென்றால் நம் இனம் வாழ்வதற்கு இந்த வளம் தேவை, இந்த நிலம் தேவை. அடுத்த தலைமுறைக்கான நிலத்தையும் வளத்தையும் நாம் விட்டு செல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.